Oh,
தற்சமயம் வந்த ஒரு சரிதா எனக்கு இது ஒரு வேடம் ஆதியில வந்த வேடம் நான் ஆதியிலும் குரத்தி அல்ல என் ஜாதியிலும் குரத்தி அல்ல தற்சமயம் வந்த ஒரு வேடம் இது யாரால் எனக்கு இந்த விதிவாசம் என்று எனக்கு தெரியாது தெரியாதம்மா சொன்னாதான் தெரியும் பாம்புக்கே பல்லிலே விஷம் செந்தேலைக்கே கொடுக்கல விஷம் சொல்லிலே விஷம் வந்த பாவியாக பட்டவர் செய்த ஒரு சூது கொஞ்சம் நல்ல வந்த நெல்லை நான் சொல்லும் ஆனால் இந்த பொழுதும் பத்தாது ஆமா ஆமா நாளை பகலும் பத்தாது பத்தாது ஐயா பாஞ்சாளர் அட்டையாண்டு ஒருபடியான நான் பாஞ்சாளருக்கு புத்திரகாமிய சேகத்திலே பெண்ணாக பிறந்து எனக்கு சிவோ என்பது ஏற்பாடு செய்து செய்து இமயமல சாரலியா இருக்கும்படியான 210 வெகுவில்லை கொண்டு வந்து எனக்கு இச்சாச்சிவர ஏற்பாடுகள் எல்லாம் செய்து செய்து மஞ்சள் குளமாக சந்தனத்தை கடத்தி கீழே வைத்து மேலே மச்சமாக பட்டதை சுத்தவிட யார் ஒருவர் இந்த 210 மிகவில்லை நிறுத்தி யார் ஒருவர் மச்சக்குரிய இருக்கிறாரே பெண் தருகிறேன் என்று சொல்ல அந்த வார்த்தையை மேற்கொண்டு 56 தேச ராஜாக்களும் பாஞ்சாலும் அந்த நேரத்திலே செப்பு சிலை போல நான் செருக்கி வைத்த பதுமை போல வாங்கியிருந்தேன் யாரோ வில்லை விளைத்து பார்த்தார் ஒருவராலும் அந்த வில்லை விளைக்க முடியவில்லை அந்த நேரத்தில் அங்கு தேசாதிபதியாக இருக்கக்கூடிய கர்ணன் இருந்தார் அந்த வில்லை வளர்த்து மச்சக்குரிய இருக்கின்ற தருவாயில் அவர்தான் அமளிக்கேத்த கணவராய் இருந்து சற்று நேர என்னும் சிந்தையில் எண்ணம் கொண்டேன் எண்ணம் கொண்டாய் அப்படி கர்ணனாக பட்டவர் வில்லை வளர்த்து விட்டால் மச்சக்குரிய அறுத்து விட்டார் கை கூட்டி அடிக்கும் போது எல்லாரும் கை கூட்டாங்க இவர்தான் நம்மளுக்கு எத்த கணவரா நம்ம நினைத்தது ஒருவர் ஒருவர் இங்க நடக்கக்கூடியது ஒன்றாக இருக்கின்றது என்று என் சிந்தையில் நினைத்த போது சற்று நேரத்துக்குள்ளாக அங்கவரும் நான் இருந்து பூமியை மண்ணை கவி விட்டார் என்று என் செவிக்கு கேட்க அந்த நேரத்திலே அந்த நேர் உருவில் இருந்தவர் ஒருவர் எழுந்தார் ஐயா இந்த வில்லாக பட்டதை சத்திரம் தன்னால் அழைக்க வேண்டுமா அழைக்க வேண்டுமா எக்குலத்தாரா இருந்தால் இந்த வில்லை விளைக்க அழைக்கலாமா இதற்கு முதலாக தாங்கி இருக்கக்கூடியவர் யார் ஐயா என்று கேட்க அந்த நேரத்தில் என் தவையனாய் இருக்கக்கூடிய துஷ்டசுமணி இருந்தார் ஐயா இந்த அரச சபையில் இச்சாச்சிவரத்துக்கு முதலாக தாங்கி இருக்கக்கூடியவர் நான் தான் எம்மதமாய் இருந்தாலும் எனக்கு சம்மதம் சரி யார் ஒருவராக இருந்தாலும் இந்த வில்லை வளைக்கக்கூடியவருக்கு தங்கையாகப்பட்ட ரேக ஜேனியனை தருகிறேன் அந்த நேரத்தில் அந்த உருவில் இருந்தவர் ஒருவர் இருந்தார் வளையாத வில்லை வளைத்தார் அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் என்னடா இது அந்த குலத்தில் இருக்கும்படியான ஒருவர் வந்து இந்த வில்லை வளைத்தார் என் மனதிலே அச்சம் கொள்ளும் அந்த நேரத்தில் அண்ணாவாகப்பட்ட நாராயணன் பார்த்தார் அவருடைய நயன பாசையில் எனக்கு தெரிவிக்க அந்த நேரத்தில் ஐவராஜா கிளிவரான் என்று அவரை மாலையிட்டு அங்க அத்தை மணக்கி கொண்டு சென்ற நேரத்தில் எளியா நின்று கொண்டு அம்மா நான் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை எங்கள் அத்தைக்கு அதில் அது கனி என்று கேட்க அப்படி கனியாகப்பட்டது இருந்தால் ஐவராஜா கிளம்பகிந்து கொள்ளுமடா என்று சொல்ல
அப்படி உள்ளே இருந்து வெளியே வந்து பார்க்கின்ற தருவாயில் நான் செப்பு சிலை போல செருக்கி வைத்த பதுமை போல ஒரு கண்ணாக நின்றேன். என்றால் என்னடா இது, நான் தவறான வார்த்தையை சொல்லிவிட்டேன். வயதான காலத்தில் என் செவிக்கியது கனி என்று கேட்டுவிட்டது. ஒரு கனியா இருக்கக்கூடியவளை கொண்டு வந்து நிறுத்தி என காதிலே கனி என்று கேட்டுவிட்டது. அப்படி என்று அங்கம் வதைக்க அந்த நேரத்தில் ஐவர் ராஜாக்களும் பார்த்தார். அம்மா தாயின் வாக்கிய தேவ வாக்கு, நீங்கள் சொன்னது சுரகாரணங்கள். ஐவர் ராஜாக்களும் மனமாலை சூடிக்கொள்கிறேன். என்னிடத்திலே கேட்டார் ஐவர் ராஜாக்கள், நீ மனம் கூட கோவித்து சம்மதமா என்று கேட்க ஐவர் ராஜாக்களையும் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அப்படி ஐந்து நாளே திருமணம் ஏற்பாடு செய்து நல்ல முறையோடைய எங்கள் ஐவர் ராஜாக்களையும் நான் மனம் முறிந்து துரியோதன திருநாட்டின இடத்திலே சென்று நாட்டை கேட்ட போது அவர் ஆறாவது தலைமுறையில் ஆண்டு கொண்டிருந்த ஏழாவது ஆண்டு கொண்டிருந்த ஈச்சங்காட்டை காட்ட அந்த ஈச்சங்காட்டை இந்திரனுடைய அருளினால் அழித்து அது இந்திர பிரஸ்தம என்று ஒரு நாட்டை ஏற்பாடு செய்து நாங்கள் புதுமண புகவிழா என்று அல்லவா. இன்னைக்கு ஆயிரம் சம்பந்திய சம்பாதிக்கலாம், ஒரு பங்காளி என்பதை சம்பாதிக்க நாங்கள் நிறுவத்தை அனுப்பிய போது அங்கே எங்களுடைய முத்தவர் என் கொழுந்தனாராய் இருக்கக்கூடிய 100 பேர்களும் அங்கு வருவார். அப்படி என்ற நிறுவத்தை அனுப்பினோம். 100 பேர்கள் வருகிறார். வருகிற போது தாழ்ந்த வயற்படி உயர்ந்தவ ஏற்படியாகவும் உயர்ந்த வயற்படி தாழ்ந்த வயற்படியாகவும் மாலையை ஏற்பாடு செய்திருந்தோம். அப்போது மணங்காமுடி சேகரன் அவர் நிமிந்த பாவனையாக வர அந்த நேரத்திலே வாயற்படி இடித்து சில ரத்தனம் முடியாகப்பட்டதுக்கு விழுந்துவிட அவரும் திடீர் என்று விழுந்தார். அப்போது சொன்னேன், குடிந்து வரக்கூடும் குருடன் பின்னடி வந்த தம்பிமாரா இருக்கக்கூடிய கல்யாணம் என்று ஏற்பாடு செய்து அந்த நேரத்தில் இவர் ராஜாக்கள் நான் அங்கு சென்ற நேரத்தில் 3 மாதத்தினுடையாக இருந்த காரணத்தினால் அத்தை காந்தாரி மணியில் விட்டுவிட்டு இவர் ராஜாக்கள் அரச சபைக்கு சென்று விட்டார். சென்ற போது அங்கு சென்று நாடு ராஜ உப்புச்சட்டி வர ஒரு தம்பியை விட்டு துச்சான விடுத்து என்னை காந்தாரி மனையில இருந்த என்னை என்னோட ஓடி வந்து அடியே மதனி என்று சொன்ன போது அடே மைத்துனா மரியாதை குறைகிறதே, ஒரு மதனி என்று பாராமல் என்னை அடியே மதனி என்கிறாயே. அப்படி என்று அந்த நேரத்திலே பார்த்தான் அடி மன்னவராக இருக்கக்கூடிய ஐவர் ராஜாக்களும் உன்னை சுகுதியிலே வைத்து தோற்று விட்டார். தோத்த பொருள் எங்களுக்கு உன்னை இட்டு வர சொன்னார். அப்படி என்று சொல்லும் போது அந்த நேரத்திலே 3 வீட்டு பிறவிடை நான் வரக்கூடாது என்று சொல்ல தமிக்கு வரக்கூடாது ஆமாட்டி என்று சொல்லும்படியாக சுருட்டு கோலை கொடுத்து என் கூடுதலாக பட்டதை பற்றி தனதாக ஒருவர் அப்படி என்று சொல்லி அந்த நேரத்தில் பாவியாகப்பட்ட ஜெயக்குந்த மேடையில் இருந்து சொல்லி முடிந்தால் அது ஒரு நேரத்தில் ஆறு வேண்டும் ஆனால் 12 வேண்டும் மாசம் போராண்டு அக்காவது தோற்று வந்தால் 4 என்று கராணி சூரியவனம் அடித்தோம். சூரியனுக்கு அச்ச பாத்திரம் பெற்றோம். 12 வேண்டும் மாசம் 12 நாளாக துவக்கிவிட்டோம். மாலை விழுந்தால் 13 அச்சாவது வேண்டும் தாமீர அழைத்து கேட்டோம். ஐயா நாங்கள் எப்படி செல்வது அப்படி என்று கேட்கும் போது அவரவர் உருவத்தை மாற்றி பிள்ளாருடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும். நீ செல்லக்கூடிய பண்ண மகள் பூவாரி பனிமாறி ஐந்தரதி அப்படி என்று சொல்லக்கூடிய நாமதே
தோடு செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா இருந்தால் யாருக்குரிய பஞ்சாலி புரட்சியாக வந்து